சென்னையில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா நடத்த திட்டமிட்டிருந்த பாத யாத்திரைக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக பாஜக சார்பில் மக்களிடம் இன்று முதல் கருத்து கேட்கப்பட உள்ளது. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை என் மக்கள் என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் பாத யாத்திரை நடத்தி வருகிறார். இந்நிலையில் சென்னைக்கு நாளை வரும் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அண்ணாமலையின் பாத யாத்திரையில் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் பாத யாத்திரைக்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இதேபோல சோழிங்கநல்லூரில் நடத்த திட்டமிட்டிருந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து பெருங்குடி அல்லது நந்தனம் ஒய்எம்சிஏவில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறி அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. பின்னர் ஷெனாய் நகரில் பச்சையப்பன் கல்லூரி எதிரில் உள்ள பள்ளி வளாகத்தில் பொதுக்கூட்டம் நடத்த காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. ஆனால் பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலையில் தடையை மீறி யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது என நிபந்தனை விதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வாலாஜா பகுதியில் பாத யாத்திரை செல்ல அனுமதி கேட்கப்பட்டது, அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலும் அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனால் மின்ட் பகுதியில் பொதுக்கூட்டத்தை நடத்த பாஜக திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கையை தயாரிக்க திமுக அதிமுக ஆகியவை ஏற்கனவே மக்களிடம் கருத்துக்களை கேட்டு வருகின்றன. இதேபோல தமிழ்நாடு பாஜக சார்பில் மூத்த தலைவர் எச் ராஜா தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் இன்று முதல் மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளனர். விருதுநகர் மற்றும் சென்னையில் மக்களை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விருதுநகரில் தென் மாவட்டங்களுக்கான தொழில் வர்த்தகம் மற்றும் சேவைத்துறை தொடர்பான கருத்துக்களை குழு கேட்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனை தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் நேரில் சந்தித்து பேசினார். அப்போது நாடாளுமன்ற தேர்தல் பணிகள், கூட்டணியை விரைவில் இறுதி செய்வது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.